பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருத்தூதர் பணிகள் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறைவார்த்தை 10. நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலம் அடைந்து நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஏதாவது ஒரு விதத்தில் நாம் நலத்துடன் வாழ வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். எப்படியாவது இந்த உலகத்தில் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றும் நாம் விரும்புகின்றோம். ஆனால் நம்மால் நலமோடு வாழ முடியவில்லை, பரிசுத்தத்திலும் நிலைத்திருக்க முடியவில்லை. இந்த இரண்டு காரியங்களும் ஒரு மனிதனை மிகவும் கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. ஆனால் ஆண்டவராகிய கடவுள், நீங்கள் நலமாக வாழ வேண்டும் என்பதை விரும்பினபடியினால் அவர் கல்வாரியில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். பாருங்கள், இந்த உலகத்தில் நாம் நலமாய் இருக்க வேண்டுமே என்றால் அப்பொழுது நமக்கு ஆண்டவருடைய துணை நமக்கு தேவை. அவருடைய பலன் இல்லாமல், அவருடைய துணை இல்லாமல், அவருடைய ஆதரவு இல்லாமல், அவருடைய இரக்கம் இல்லாமல், அவருடைய கருணை இல்லாமல், அவருடைய வழிநடத்துதல் இல்லாமல் இந்த உலகத்திலே நம்மால் நலத்துடன் வாழ முடியாது. அதை நாம் அறிந்து இருக்க வேண்டும். ஏனென்றால் எல்லா வளங்களும் அவரிடம் இருந்து வருகின்றன. இந்த உலகத்தை படைத்தவர், அண்ட சராசரங்களை உருவாக்கியவர், உங்களையும் என்னையும் உருவாக்கியவர், நீர்நிலைகளை படைத்தவர், இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் உருவாக்கி மகிழ்ந்த ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு கூட இருக்கும் பொழுதுதான் நாம் நலமுடன் வாழ முடியும். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் கண்ணீரையும் கண்டு அவர் ஒரு நாளும் சும்மா இருப்பது இல்லை. நமக்கு உதவி செய்யக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். எனவேதான் 3 யோவான் 2 வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். எனவே நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அப்படி என்றால் இந்த காலகட்டங்களில் ஏன் நம்மளால் சுகமாக இருக்க முடியவில்லை? ஏன் நம்மளால் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியவில்லை? ஏன் நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நோய்வாய்ப்பட்டு கொண்டு இருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அன்பார்ந்த இறை மக்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் எவ்வாறு சீரழிந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்தை படைத்த பொழுது நன்றி என்று கண்டார். எல்லாவற்றையும் பார்த்தார். அழகாக இருந்தது. அழகான மரங்கள் இருந்தன, மிருகவாசிகள் இருந்தன, பறவைகள் இருந்தன, நீர்நிலைகள் இருந்தன. என்று ஆண்டவர் மனிதனை உருவாக்கினாரோ அந்த நாளிலே அங்கு பிரச்சனை ஆரம்பித்தது. அதே பிரச்சனை இந்த நாள் வரை இந்த உலகத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது. நலமோடு வாழ்வதை விட்டுவிட்டு பொருளுக்கும் பொண்ணுக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு தன்னையே அழித்து கொண்டு மற்றவர்களை அழித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களினங்களை தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவர் கொடுத்த இயற்கை வளங்களை அழித்து நாம் இந்த உலகத்தில் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இதனால் தான் நம்மளால் இந்த உலகத்தில் நிம்மதியாக நலமோடு வாழ முடியவில்லை. பாருங்கள், எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோய்கள், எப்பொழுது பார்த்தாலும் கேட்டாலும் நிலநடுக்கங்கள், இயற்கை சீற்றங்கள் நம்மை வதைத்து கொண்டு இருக்கின்றன. நான் இருக்கக்கூடிய இடத்தில் தினந்தோறும் நிலநடுக்கம் இருக்கும். அப்படி என்றால் இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியாவிலே நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கலாம், நமக்கே தெரியாது, எப்பொழுதுனாலும் நிலநடுக்கம் வரும், இது நிலநடுக்கம் உள்ள ஏரியா என்று சொல்லுகிறார்கள் நிபுணர்கள். அன்பார்ந்தவர்களே, நமக்கு தெரியாது எவ்வளவு நாட்கள்
இந்த உலகத்தில் வாழ்வோம் என்று சொல்லி வாழக்கூடிய வாழ்க்கையிலே சுகமாக இருக்க வேண்டும், நலத்துடன் வாழ வேண்டும், நாலு பேருக்கு உதவி செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதை மற்றவர்களும் அறிந்து கொள்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுதும் இதே காரியங்களை தான் செய்தார். அவருக்கு தெரியும், அவருடைய பணிகாலம் 3.5 ஆண்டுகள் தான் என்று. அந்த 3.5 ஆண்டுகளிலும் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் மிகவும் குறிப்பாக இருந்தார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதில் கருத்தாய் இருந்து அவர் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் நிறைவேற்றி கொடுத்து நம்மை மீட்டு ரட்சித்திருக்கின்றார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த நாளில் நம்மளை பார்த்தும் சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நீ சுகத்தோடு வாழ வேண்டும், உடல் நலமற்று இருப்பது என்னுடைய விருப்பமல்ல என்று நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். 1 பேதுரு 2:24 சொல்லப்பட்டு இருக்கின்றது, சிலுவையின் மீது தன் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார், நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார், அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைகிறீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. அப்படி என்றால் அவர் நம்மளுடைய நோய்க்காக காயமடைந்தார், நாம் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் நோய்வாய்ப்பட்டார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஒருவேளை உங்களுடைய சொந்த நாட்டத்தினால், உங்களுடைய சொந்த இச்சையினால், உங்களுடைய மீறுதலினால், உங்களுடைய பாவங்களினால் நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம். நீங்கள் மனம் தளர்ந்து போக வேண்டாம், ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், மனம் திறந்து நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள், உங்களை முழுவதும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்கள், ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நீங்கள் கழுவுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் கழுவப்படுவீர்கள், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்களும் நலமுடன் இந்த உலகத்தில் வாழ முடியும், ஆரோக்கியத்தோடு இருந்தால்தான் நீங்கள் ஆண்டவரை போற்றி புகழ முடியும். அழகாக சொல்வார், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்லி நீங்கள் இந்த நாளில் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், சுகத்தோடு வாழ வேண்டும், நீங்கள் மற்றவர்களை அன்பு செய்து நீங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே நோய்வாய்ப்பட்டு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகின்றார். திருப்பாடல்கள் 41:3 சொல்லப்பட்டு இருக்கின்றது, படுக்கையில் அவர் நோயிற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார், நோய் நீங்கி படுக்கை நின்று அவர் எழும்பும்படி செய்வார் என்று வாக்கு கொடுக்கின்றார். அப்படி என்றால் ஆண்டவர் உங்களுக்கு பக்கபலனாய் இருக்கின்றார், உங்களுடைய தேவைகளை சந்தித்து கொண்டு இருக்கின்றார். நீங்கள் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய சந்தோஷம் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் இழந்தாரே. அவரை நோக்கி நாம் பார்ப்போம். எசையா 53:5 சொல்லப்பட்டு இருக்கிறது, நலம் தரும் நல் மருந்தாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கின்றார். எனவே இந்த நாளில் அவரை நோக்கி நாம் செபிப்போம், அவரிடம் கேட்போம், ஆண்டவரே நாங்கள் நலத்துடன் வாழ நீர் விரும்புகின்றீர், எனவே நாங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்காக நல்ல காரியங்களை செய்து இந்த உலகத்தில் வாழ்வதற்காக எங்களுக்கு துணை செய்ய வாரும் என்று சொல்லி கேளுங்கள். உண்மையிலே ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்வார், உங்களுக்கு பக்கபலனாயிருப்பார், உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். அதற்காக சிறிது நேரம் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களாம். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். சுவாமி தகப்பனே, இந்த புதிய நாளிலே நீர் எங்களோடு கூட இருந்து எனது பிள்ளைகளாகிய நீங்கள் நலமுடன் இருக்க வேண்டும் என்பதை உமது வார்த்தையின் வழியாக கற்றுக் கொடுத்து உமது கல்வாரி பாடுகளிலே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து எங்களை மீட்டு ரட்சித்திருக்கிறேன் என்றும் வாக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய மெய்யான தெய்வமே உமை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் மரித்தீர் ஆனால் உயிருடன் எழுப்பப்பட்டு தந்தையுடைய வலப்புறத்தில் அமர்ந்து இந்த நாளிலும் எங்களுக்காக பரிந்து பேச
பேசிக் கொண்டு இருக்கிறவரே உம்மை துதிக்கின்றோம். தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அநேக போராட்டங்கள் உண்டு, எங்கள் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் உண்டு, எங்களுடைய வாழ்க்கையில் கண்ணீரும் கவலைகளும் உண்டு, எங்களுடைய வாழ்க்கையில் சோர்வுகள் உண்டு, எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் தடையாக இருக்கின்றன. எல்லாவற்றையும் அது பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய மீறுதலினாலும் எங்களுடைய பாவங்களினாலும் வந்த இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு தூய்மையடைய வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கின்றேன் தகப்பனே. இந்த அதிகாலையிலே உமக்கு முன்பாக அமர்ந்து தன்னுடைய விண்ணப்பங்களை உள்ளத்தில் இருந்து ஆண்டவரே வார்த்தையின் வழியாக உமது பாதத்தில் கொண்டு சேர்த்திருக்கக்கூடிய அநேக பிள்ளைகள் உண்டு. அவர்களுடைய குரலை கேட்பீராக, அவர்களுடைய ஜபத்தை கேட்பீராக, அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவரே அவருடைய கண்ணீரை துடைக்க கடந்து வரும்படியாக உமை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி. ஏனென்றால் நீரே எல்லாரையும் படைத்திருக்கின்றீர், எல்லாவற்றையும் படைத்திருக்கின்றீர், எல்லாவற்றையும் படைத்து நன்றி என்று கண்டீரே. இந்த நாளிலும் தகப்பனே அநேக முறை எங்களுடைய பேராசையினால் இயற்கை வளங்களை சுரண்டிருக்கின்றோம், இயற்கையை அழித்திருக்கின்றோம். உம் சார்பாக படைக்கப்பட்ட, உன் சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு எதிராக தீங்கு செய்திருக்கின்றோம். எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே இந்த நாளில் எங்களை தூய்மைப்படுத்தி மீண்டுமாய் உமது பிள்ளைகளாய் எங்களை அரவணைத்துக் கொள்ள வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. தந்தையே, இந்த நாளிலும் எங்களுடைய இந்த சிறிய ஜபத்தை கேட்டதற்காக நன்றி. உமது வார்த்தைகளை கொடுத்து எங்களை தேற்றி நாங்கள் நலமுடன் வாழ எங்களுக்கு பக்கத்துணையாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உள்ளவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மேமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, நலம் தரும் மருந்தாக இருக்கின்றார். நாம் நலனுடன் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். எனவே இந்த நேரத்தில் நமக்கு எல்லா வளங்களையும் நலன்களையும் தரக்கூடிய நற்கரணை நாதர் வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.